Namaste children. Today's class we're going to learn a new lesson. Lesson number 5, Asli Moti. So Asli Moti. What is the meaning of Asli Moti? Asli Moti means new pearl. Okay, which means original pearl. Okay, so this is just a poem. So the author of the poem is Vashindra Vidyalankar. Okay, Vashindra Vidyalankar. So he is the poet for this poem. Okay, so this poem says about the comparison. Okay, comparison between independence. Comparison between the independence and the natural pearl. Okay, so this is what given in this poem. First, I read the whole paragraph. And then I will explain it. Okay. So see, jo phool phala karte hain, jo phool phala karte hain, ve halke rang ke hote hain, ve halke rang ke hote hain, jo bade aatmi hote hain, ve seete saate hote hain, jo bade aatmi hote hain, ve seete saate hote hain. So what is given in this paragraph? Phool. Phool means flower. Phala means fruits. Okay. See here. Phool and fruits. I mean flower and fruits. So adhar enna compare pannirukanga na oru flower oru fruits vachu compare pannirukanga. So flower, fruits idellame brighter, colorful ah irukum. Bade aatmi. பெரிய பெரிய மனுஷங்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? சீத்தே சாத்தே எப்படி இருக்கணும்? சீத்தே சாத்தே ஹோத்தேஹ எப்படி இருக்கணும்? சீத்தே சாத்தே, சீத்தே சாத்தேமே சிம்பிள். அவங்க எல்லாருமே ரொம்ப கிரீடினஸ் இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? த போயட் வஷீந்தர் வித்யாலங்கார் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஃபூல் ஃபல் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே லைட் பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். த சேம் திங் படே ஆத்மி, பெரிய பெரிய மனுஷங்க கூட எப்படி இருக்கணும்? கிரீடினஸ் இல்லாமல் சீத்தே சாத்தே சிம்பிள் லைஃபாக சிம்பிள் லைஃப்பில் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹரி பானி கி நதியோன்மே, கஹரி பானி கி நதியோன்மே, தோ பாட் நா சவுட்டே ஹோத்தே ஹைன், தோ பாட் நா சவுட்டே ஹோத்தே ஹைன், வே பேட் நா லம்பே ஹோத்தே ஹைன், வே பேட் நா லம்பே ஹோத்தே ஹைன், ஜோ சாயா வாலே ஹோத்தே ஹைன், ஜோ சாயா வாலே ஹோத்தே ஹைன். ஸோ வாட் ஹி செட்? கஹரி பானி கி நதியாங்கே. வாட் இஸ் கஹரி? கஹரி மீன்ஸ் டீப், நதி மீன்ஸ் ரிவர், பானி மீன்ஸ் வாட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப டீப்பான லேக்கில் போன லே டீப்பாக இருக்குள்ள லேக்கு, அந்த லேக்கில் இருக்கிற பானி வாட்டர், ரொம்ப டீப்பான லேக்கில் நிறைய வாட்டர்ஸ் இருக்கும். பட் தோ பார்னா சவுட்டே ஹோத்தேக, நதி ரொம்ப டீப்பாக இருந்தாலும் நதியோட பேங்க் ஆஃப் த ரிவர், அந்த பேங்க் எப்படி இருக்கும், நதிக்கரை அது எப்படி தான் இருக்கும், நா சவுட்டே ஹோத்தேக, எவ்வளோ டீப்பாக இருந்தாலும் அந்த நதிக்கரை எவ்வளோ எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்காது, நா சவுட்டேனா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். வே பேர் நா லம்பே ஹோத்தேக, ஜோ சாயா வாலே ஹோத்தேக, நமக்கு ஷேடோ தருள்ள பேட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு ஷேடோ தருள்ள, பேட் மீன்ஸ் ட்ரீ, சாயா மீன்ஸ் ஷேடோ, நம்மளோட ஷேடோ தர்ற ட்ரீயும் எவ்வளோ எப்படி தான் இருக்கணும், குட்டியாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பேராகிராஃப் கம்பேர் அபவுட் த ட்ரீ அண்ட் லேக். ஓகே, ஸோ நதி எவ்வளவோ டீப்பாக இருந்தாலும் நதியோட கரை எப்படி தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். த சேம் திங் நமக்கு ஷேடோ கொடுக்குற ட்ரீ ஆல்சோ தெர் இஸ் நோ டால் பிரான்ஞ்சஸ், லம்பேனா டால், நானா இல்லைன்னு அர்த்தம், நோன்னு அர்த்தம். ஸோ நோ டால், டாலாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஜோ ஜித்னே பந்தே டன்தே ஹே வே நகலி உத்னே ஹோத்தே ஹே, ஜோ ஜித்னே பந்தே டன்தே ஹே வே நகலி உத்னே ஹோத்தே ஹே, ஜோ அசலி மோத்தி ஹோத்தி ஹே வே பினா ரங்கே ஹோத்தே ஹே,
जो असली मोती होते हैं वे बिना रंग के होते हैं. So what is said in this paragraph? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நக்கலியாக இருக்கக்கூடாது. நக்கலி மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல், ஆர்டிஃபிஷியல் டை தான் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் அசலி மோத்தி. இந்த அசலி மோத்தி மீன்ஸ் ஒரிஜினல் பியூர், நேச்சுரல் பியூர். ஸோ இந்த நேச்சுரல் பியூர் பினா ரங்குக்கே ஹோத்தேக, ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறோம். தட் இஸ் வாட் நேச்சுரல். ஸோ இதில் ரெட் கலர் பெயிண்ட் அடித்தா இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், எஸ். ஸோ இது எம்டி கலர், பினா ரங்னா வித்தவுட் கலர். ஸோ வித்தவுட் கலரில் இருக்கிறதுனால இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் அசலி மோத்தி, ஒரிஜினல் பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ அப்னி ஹப்த் மீம் ரஹத்தே ஹே பேஹத் அப்னே மீம் ஹோத்தே ஹேன் ஹோத்தே ஆஜாத் வஹி ஜோ கூத் பந்தன் கே ஜகடே ஹோத்தே ஹேன். ஜோ அப்னி ஹத் மீம் ரஹத்தே ஹே பேஹத் அப்னே மீம் ஹோத்தே ஹேன் ஹோத்தே ஆஜாத் வஹி ஜோ கூத் பந்தன் மீம் ஜகடே ஹோத்தே ஹேன். So what is given? So the car, already I told this poem compare about independence. Yes, Ajat means independence. So what they said, Hath. Hath means border. So in our border, la yaar irupa, so many army soldiers irupanga. And the soldiers la enna pandranga? Control pandranga. Opposite la vandu chanda podravanga control pandranga. So they control அதர் கண்ட்ரிஸ் சோல்ஜர்ஸ். அவங்க கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீடமை என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ். ஸோ நவ டேஸ் ஆல்சோ தே ஆல் கீப் ஆன் டூயிங் திஸ். ஓகே, ஸோ திஸ் போயம் ரிட்டன் பை வஷீந்தர் வித்யாலங்கா. ஸோ திஸ் போயட் கம்பேர் த போயம் பை இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் கிவன் இன் திஸ் poem. Okay, try to read this poem and try to understand the wordings. Okay, dhanyavaad.